முதல் நான் தான் அடுத்த முதலமைச்சர். அப்போ கலைஞர் நானே போட்டுருந்தேன். நீங்க முதலமைச்சராக அடுத்து எங்க கட்சி தான் வரும், யாருக்கும் என் கட்சி தான் வரும் சொல்லிட்டு தான் இருப்பேன். என் கட்சி வரும், அடுத்து என் கட்சி வரும். நான் முதலமைச்சராக இருக்கேன், என் கட்சி வரும், அடுத்து என் கட்சி வந்தால் கலைஞர் தான். கலைஞர் பேர் யார் இருந்தால் தர, யார் தந்தானே, யார் தர கிடையாது. பின்னாடி ஒரு சந்தேகம் தெரியணும். தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் சிவாஜியினுடைய சிலையில் கலைஞருடைய பெயர் பொறிக்கப்படும். நிச்சயமாக. இல்லை, பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திமுகவை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஆனாலும் கூட தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் கலைஞருடைய பெயரை பொறிக்க செய்வேன் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்குது. அதான் விஜயகாந்த் சார், இன்னைக்கு திமுக அதிமுக அதே மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி மக்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணால் கூட இவங்க ஆட்சி வந்தால் இவங்க ஆட்சி வந்தால் இவங்க நிறுத்திடுறது. மக்கள் நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் தேமுதிக பிரதமரில் மக்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னால் மக்களுக்கு எது தேவையோ அதுதான் செய்யணும். அவங்க ஆட்சியாளருக்கு சிறப்பு கலைஞர் பேர் வைக்கக்கூடாதுன்னு ஒரு சொல்கிறாங்களே, இவங்க எதுக்காக சொல்கிறாங்க, இதுதான் தவறு. அது மாதிரி இவங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல், இவங்க ஹாஸ்பிட்டலில் யாரும் போகக்கூடாது. சரி, நாங்களாக இருந்தாலும் போகலாம். நான் தேசிய முன்போக்கு திராவிட கழகம் ஹாஸ்பிட்டல் போகும். இவர் அங்கேயெல்லாம் கலைஞர் அங்கே தான் திறந்தார். எங்கள் புதிய சட்டசபைன்னு புதிய சட்டசபை தான் இந்த அம்மா போய் நினச்சா போகிறதில்ல, இவங்களும் வர்றதில்ல. இவங்க வந்து கருப்பு சட்டம் அணிஞ்சு இவங்க எம்எல்ஏ எல்லாம் 60 எம்எல்ஏ 66 எம்எல்ஏ வந்துட்டு போயிட்டாங்க. இப்படி ஆளாளுக்கு இதே இருந்து மக்களுக்கு கிடைக்கின்ற உண்மையான நல்ல காரியங்களும் கிடைக்காம போகுது இவங்க செய்கிற கூத்துனால. ஆக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் என் மக்களுக்கு நல்ல ஜீவன், நிச்சயமாக நல்லதான் செய்ய முடியும். தேமுதிக ஆட்சிக்கு வந்தேன், யாரையும் புறக்கணிக்க மாட்டேன். தமிழகத்தில் புதிதாக ஆளுநர் நியமிக்கப்பட்டிருப்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கேப்டன்? யார் வந்தா என்ன சார், யார் வந்தா என்ன, புதுசாக அந்த பிஜேபி சொல்கிற கேட்குறதும் உடனே இதை சொல்லுவாங்க, எதுக்கட்சி ஆளாக இருந்தாலும் இத்தனை சொல்ல போகிறாங்க. இல்லை, இப்போ புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஆளுநர் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இருக்க வேண்டும்ங்கிறது அவங்களும் புஸ்தகம் போட்டிருப்பாங்களே, எப்படி இருக்கணும் இல்லையா, படித்து பார்த்து யார் இன்றைக்கு வரைக்கும் யார் இன்றைக்கு ஒரு உருப்படி சத்தியபிரமான் அப்படி யார் இன்றைக்கு வரைக்கும் ஒழுங்காக நடந்திருக்கா நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை, தமிழகத்தில் தொடர்ந்து இந்த குரல் இருந்து கொண்டே இருக்கிறது. தற்பொழுது நிலையற்ற ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் பிரச்சனை நிறையா இருக்குது. நாங்களும் தான் கேட்டேன், நிலையான கவர்னர் கொடுங்கன்னு. கொடுத்து பார்த்தா வரவங்க இதுக்கு முன்னாடி ரோசையான இருந்தார் காங்கிரஸ் கட்சிக்கார், அண்ணன் இருந்தது எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, ரோசையை பண்ணால் இருக்காரு காங்கிரஸ் கட்சிக்கார், பிஜேபி கவர்மெண்ட் வந்துருச்சு சந்திரபாபு நாயுடு வச்சு இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாங்க. ஸோ அப்போது புதிதாக தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஆளுநர் எப்படி இருக்கணும், எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சார், நான் வந்து நியாயமாக நடக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மத்திய அரசுக்கு வாளாக இருப்பதை விட தமிழ்நாட்டுக்கு தலையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கேப்டன், அக்டோபர் 2 மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஜூன் 12 திறந்திருக்க வேண்டும். அக்டோபர் 2 இப்படி தான் திறந்துருக்கேன். ஆர்டர் போட்டு அது வரைக்கும் நல்ல விஷயம் தானே, எனக்கு நல்ல விஷயத்தை வரவேற்பேன், கெட்ட விஷயத்தை தான் நான் எதிர்ப்பேன். இந்த விஜயம் தேசிய முன்போக்கு திராவிட கழகம் சரி, விவசாயிகள் எப்படி இருக்காங்க அப்படி தான் கேட்கணும். சரி, 1934 ஆங்கிலேயர் கட்டினாங்க, அதுக்கப்புறம் காமராஜர் கட்டினாங்க. ஆனால் அண்ணா டிஎம்கே டிஎம்கே காலத்தில் இது வரைக்கும் கட்டாமல் அணை கட்டாமல் இவங்க பேசுகிறாங்க. சார், இது வரைக்கும் 83 58 தடவை தண்ணீர் திறக்கலாம், இதை போய் கேட்டீங்கன்னா காவேரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்று கெஜெட்டில் 2013 சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் காங்கிரஸோ பிஜேபியோ டிஎம்கேயோ ஏடிபிக்கோ இது வரைக்கும் அமைக்கலையே, திமுக அரசியல் தான் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவங்க எதுவுமே பண்ணதில்லை. இவங்க ரெண்டு பேரும் அரசியல் தான் பண்ணுறாங்க, காவேரி வச்சு அரசியல் தான் பண்ணுறாங்க. இங்கே காவிரி நதிநீர் வச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனாலும் காவிரி நதிநீர் வர வேண்டும் அப்படின்னு திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து இங்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எடுத்து கர்நாடக மக்கள் போராட்டம் பண்ணுறது அந்த மக்களுக்காக. ஆனால் இங்கே இருக்கிற திமுக அதிமுகவும் காவிரி நதிநீரை வச்சு போராட்டம்ன்ட்டு அரசியல் பண்ணுறாங்களே தவிர யார் மக்களுக்காக எதையுமே யோசிக்கிறதே கிடையாது. ஒருவேளை பாஜக இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? அமைக்கட்டும், அமைச்சான் அமைக்கட்டும். காவிரி இஷ்யூ அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்தளவு ஒரு அரசியலாக பார்க்கப்படுகிறது, மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி அப்படின்னு சொல்றீங்க.
சார், இன்றைக்கி வந்து காஷ்மீர் வந்து எப்படி அரசியலாக பார்க்கப்படுதோ அதுதான் இதையும் இதையும் அரசியலாக பார்க்குறாங்க எல்லாருமே. காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியாக இந்தியாவில் எப்படி பார்க்கப்படுகிறதோ அதே மாதிரி காவிரியும் பார்க்கப்படக்கூடிய சூழல் உருவாகுது. கேப்டன், இப்போ பருவமழை தொடர்ந்து ஒரு சில இடங்களில் பேஞ்சிக்கிட்டு இருக்கு, அதே நேரத்தில் வந்து நிறைய இடத்துல குடிநீருக்காக மக்கள் போராடிக்கிட்டும் இருக்கிறாங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பழக்கத்தை விட இந்த தடவை ஒவ்வொரு தடவையும் அதிகமாக அவங்க சொல்கிறாங்க. யார், நம்ம வானிலை ஆராய்ச்சி மையத்தில் அதிகமாக சொல்கிறாங்க பழக்கத்தை விட மழை பெஞ்சிருக்கும், மழை பெஞ்சிருக்கணும். ஆனால் இவங்க தண்ணியை ஜெமிச்சு இங்கே எங்கேயா தடுப்பணை கட்டியிருந்தாலும் தண்ணி சேர்க்க முடியும். ஆறு ஏரி குளம் இவ்வளோ தண்ணி வந்து இவ்வளோ தண்ணி வந்து ஆறு ஏரி குளம்லாம் நீங்கள் தூர்வாரன்னு தூர்வாரன்னு பணம் தான் தூர்வாரிக்கிட்டு இருக்கும். தூர்வாடுறதுல வந்து அதிக அளவில் ஊழல் நடந்து கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்கீங்க. ஆனாலும் திமுகவினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் தூர்வாடுறது பற்றி நிறைய பேசியிருக்காரு, அவரே பல இடங்களில் போய் தூர்வாரிக்கிட்டு இருக்காரு. அவர் இங்கே தூர்வாரு, எனக்கு குளத்தூர் வரும் தூர் வரும் போயிட்டு சும்மா சார் வரட்டும், தேர்தல் வரட்டும், தேர்தல் வரட்டும். கேப்டன், பாஜகவினுடைய இந்த 3 ஆண்டுகால ஆட்சி பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சார், நீ என்ன 3 ஆண்டுகால கருத்துன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே ஹம்பக்குமே. இவங்க வந்து இன்றைக்கி வந்து என்ன சொன்னாங்க, வேலைவாய்ப்பு உருவாகி தரல இது வரைக்கும். இந்த வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போனேன், எங்கே வளர்ச்சி பாதைக்கு போயிருக்கு இந்தியா? அதே மாதிரி எல்லாருக்கும் கருப்பணத்தை நான் போடுறேன், 15 லட்சம் ரூபா பேங்கில் போட்டேன். இது வரைக்கும் போட்டாங்களா 15 லட்சம் ரூபா? 15 லட்சம் ரூபா போடவே இல்லை. பெட்ரோல் டீசலை போட குறைக்கலாம், இது வரைக்கும் குறைக்கல. ஆனால் வீடு தேடி வர்றவங்க என்றைக்கு வர்றதுன்னு தெரியல, வரட்டும் வந்தாலும் விலை குறையாது. அதே மாதிரி இந்திய நதிகளை தேசியமாக்குறனார், அதுதான் நான் தேர்தலாம் சுத்தினேன். நான் இந்திய நதி தேசியம் இது வரைக்கும் சொல்ல, அது ஏதோ ஒருத்தர் சக்கியவர்த்தை விட்டு கொடுத்துருக்காரன், சக்கியவர்த்தை வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுன்ற எத்தனை வருஷம்னு சொல்லியிருந்தாரு. அப்போ பாஜகவினுடைய முன்னாள் நிதியமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா, இந்தியா இந்த பாஜக ஆட்சியில் பொருளாதார சீரழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? உண்மை, 5.4% பொருளாதார வளர்ச்சி இருந்துச்சு, இப்போ 2, அதை விட 2.4% வளர்ச்சி குறைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? யார் சொல்ற முன்னாள் நிதியமைச்சர் பாஜகவை சேர்ந்தவர், அப்போ யஷ்வந்த் சின்ஹாவை சொல்லியிருக்காரு, உண்மை தானே? சார், விவசாயம் பாதிப்பு சார், சிறு குறு தொழிலில் மொத்த 40% பாதிப்பு. 500-1000 ரூபா இவங்க வந்து செல்லாதுங்கிறாங்க, டிமானிட்டரைசன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இருந்தால் கூட அவங்க இன்னும் அன்னைக்கு விளக்கமாக சொன்னால 500-1000 ரூபா செல்லாதுன்னு சொன்ன மோடி, இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட அதுக்கு விளக்கத்தை சொல்ல வேண்டும். மோடி சொல்லவே மாட்டேங்கிற, பேசவே மாட்டேங்கிறீங்க. இல்லை, மோடி பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ குற்றச்சாட்டும் வைக்கிறீங்க. அப்போது பாஜகவை கண்டு தேமுதிக பயப்படுகிறதா? இல்லை, பயப்படலாம் சார், அது மொத்தம் நான் பயப்பட மாட்டேன். தேர்தல் அதெல்லாம் தனியாக நிற்கிறதுங்க, நான் பயப்படவே மாட்டேன். இந்த கட்சிக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். பேசுகிறேன், இங்கே பேசணுங்க, போவோம் எங்கள்கிட்ட வந்து பேசணுங்க, நேருங்கிற பேசணுங்க, யாராக இருந்தாலும் நான் பதிலு கேட்குறேன். அப்படின்னா அதன் அடிப்படையில் ஜிஎஸ்டியை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? சார், மக்களுக்கு பொதுமக்களுக்கு நல்லது நடந்தால் நிச்சயமாக ஆதரிப்பேன், பொதுமக்களுக்கு எதிர்ப்பாக இருந்தால் சார். அரசியல் இவங்கெல்லாம் சுயநலம் பார்த்தியா, அரசியல் கட்சிக்காரங்க என்ன பொறுத்த முடியும், பொதுமக்கள் தான் நான் கேட்பேன், இல்லை என் கட்சிக்காரங்க எல்லாரும். அப்போது பாஜக பல்வேறு கோரிக்கைகளை வைத்து கொள்கைகளை வைத்து 2014 ஆட்சி பொறுப்பேற்றது, அதன்படி அவர்களோட அறிவித்த அறிவிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? இல்லை, தேர்தல் அறிக்கை சொன்னபடி எதுவுமே நிறைவேறதுங்கிறது தான் என்னுடைய தலைமையான கருத்து. இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனாலும் பிரதமர் ஒவ்வொரு நாளும் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார், மாதா மாதம் பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, பல நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார், அங்கிருந்து பொருளாதாரத்தை கொண்டு வருவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு நாளும் புது புது சட்டங்கள் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் சொல்கிறார்ல, இது வரைக்கும் என்ன பொருளாதாரம் முன்னேறி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அவங்களுடைய பாஜக சொல்வது தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், நீங்க இன்னைக்கு போட்டா நாளைக்கு வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது, படிப்படியாக வளர்ச்சி பாதைக்கு இந்தியா. தொலைநோக்கு பார்வைக்காக அவங்க சொல்லாமல உங்க 500-1000 ரூபா ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, உங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க, ஒரு வருஷத்துல இவர் என்ன கொண்டு வந்தாரு, உங்க பிஜேபி வச்சிருந்த கட்சிக்காரங்களே கேட்கறாங்க என்ன செஞ்சார் மோடி,
எல்லா விஷயத்தையும் மோடி ஒரு நேரடியாக பேசுகிறார்ல. இந்திய பொருளாதாரத்தை பற்றி இதுவரைக்கும் ஏன் பேசவில்லை? மோடி அவர்கள் வந்து பேசுகிறோம்ல. Press the bell icon on YouTube app and never miss another update.